ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தை டைரக்டரி பாலா யூடியூப் சேனல் ஃபுட்பால் அகெய்ய எஸ் ரெண்டாவது செமிஃபைனல் நேற்று நடந்தது டென்மார்க் வர்சஸ் இங்கிலாந்து வெம்பில இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க டூ ஒன் நைன்ட்டி மினிட்ஸில் முடியல நைன்ட்டி மினிட்ஸில் ஒன் ஒன்று எக்ஸ்ட்ரா தேர்ட்டி மினிட்ஸ் கொடுத்தாங்க அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கோல் போட்டாங்க இங்கிலாந்து டூ ஒன் ஜெயிச்சிட்டாங்க ஸோ இட் வாஸ் அ வெரி குட் ஃபென்டாஸாஸ்டிக் மேட்ச் நேற்று இப்போ இங்கிலாந்து இஸ் ஒயிண்ட்டு பிளே இட்டலி ஃபைனலில் வெம்பி கிரவுண்டில் வர ஞாயிற்றுக்கிழமை இட் வில் பி அ பிக் பிக் டோர்னமெண்ட் ஏன்னா இங்கிலாந்து இதான் ஃபஸ்ட் டைம் ஹீரோ ஃபைனலுக்கு வந்திருக்காங்க அது ஒரு ஒன்று அதுக்கு முன்னாடி நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் தான் கடைசி மேஜர் கப்பே இவங்க ஜெயிச்சிருக்காங்க பிக் டோர்னமெண்ட் ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்போது மேஜர் டோர்னமெண்ட் ஃபைனல் விளையாட போகிறாங்க இட்டலிக்கு வந்து ஐயாயிரம் பா ஐயாயிரம் இட்டலியனுக்கு விசா கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து கிரவுண்டுக்கு வர்றதுக்கு ஸோ ஐம்பத்தஞ்சாயிரம் இங்கிலாந்து பிளே சப்போர்ட்டர் ஐயாயிரம் இட்டலி சப்போர்ட் இருப்பாங்க ஃபைனலில் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இங்கிலாண்டு இட்டலி ஃபைனல் ஈகர்லி வெயிட்டிங் ஐ ஐஎம் ஆல்சோ வெயிட்டிங் ரைட் இந்த மேட்சை பற்றி பார்ப்போமே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா முப்பதாவது நிமிஷத்தில் டென்மார்க்கோட பிளேயர் மைக்கேல் டேம்ஸ்காட் இருபத்தோரு வயசு பையங்க ஃப்ரீ கிக்கு டேரெக்ட் ஃப்ரீ கிக்கு இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு ஃப்ரீ கீக்கு சூப்பராக ஃபஸ்ட்டு கோல் அவங்க தான் போட்டாங்க டென்மார்க்கு லீடில் தான் இருந்தாங்க அந்த கோல் பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருந்தது காமடெண்டெல்லாம் பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருந்தாங்க ரெண்டு விஐபிலாம் வந்திருந்தாங்க டேவிட் பக்கம் இருந்தார் பிரின்ஸ் ஹாரி வந்திருந்தார் மேட்ச் பார்க்குறதுக்கு க்ரௌடு ஒரே சாண்டிங்கு ரைட் ஃபஸ்ட் கோல் இவர் போட்டாரா அப்புறம் முப்பத்தொம்பது நிமிஷத்தில் ஓன் கோல் ஆகிடுச்சு சிமோன் ஹையர் அவங்க வந்து அவர் வந்து டென்மார்க் கேப்டனு அவர் ஓன் கோல் போட்டாலும் இங்கிலாந்து கொண்டு கிடச்சிது வேணும்னு போல் இல்லைனாலும் அது கோல் ஆயிருந்திருக்கும் பட் இவர் நடுவில் வந்துட்டார் அவருமா கையில் பட்டு உள்ளே போயிடுச்சு ஓன் கோல் ஆயிடுச்சு முப்பத்தொம்பது நிமிஷத்தில் அப்புறம் தொண்ணூறு நிமிஷம் வரைக்கும் இப்படியே தான் போயிட்டு இருந்தது அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தது நூற்றி நாலாவது நிமிஷம் இங்கிலாண்டோட கேப்டன் ஹாரி கேன் அவர் தான் ஃபோர்த்து கோல் இந்த டோர்னமெண்ட்டில் கேப்டன் வெரி குட் பிளேயர் அவர் அவர் வந்து கேரி லினக்கரோட ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணிக்கிறார் என்னுடைய ஃபேவரட் பிளேயர் கேரி லினக்கர் அவரோட கனாலி ஷூட்டரெலாம் ரொம்ப ப்ரவம் விளையாடுவார் கேரி லினக்கர் எயிட்டிஸ் பிளேயர் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் கேரி லினக்கர் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப்லேயும் நைன்டீன் நைன்ட்டி வேர்ல்டு கப்லேயும் ஆறு ப்ளஸ் நாலு பத்து கோல் அடித்தார் அது அந்த கோலை நேற்று ஈக்குவல் பண்ணிட்டார் நம்ம ஹேரி கேன் இங்கிலாண்டோட கேப்டனு எப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் வேர்ல்ட் கப்பில் இவருக்கு தான் கோல்டன் பூட் கிடச்சிது ஆமாம் ஆறு கோல் போட்டார் இந்த ஹீரோவில் நாலு போட்டார் ஸோ பத்து பத்து இங்கிலாந்து பிளேயர் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க நைஸ் டு சி அவரோட பாசஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஓவரால் நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு ஐம்பத்தெட்டு பர்சன்ட் பொசஷன் இருந்தது ரெண்டு டென்மார்க்கை ரெண்டு தான் பட் ஒம்பது ஃபோல் தான் இங்கிலாந்து பண்ணாங்க அவங்க இருபது ஃபோல் பண்ணாங்க டென்மார்க்கு வேணும்னு சில சிலது வேணும்னு பண்ணுவாங்க சிலது ஹீட் ஆஃப் த கேமில் நடக்கிறது தான் ஐம்பத்தி நாலு பாசஸ் இங்கிலாண்ட் பண்ணாங்க அவங்க நானூற்றி தொண்ணூற்றம்பது பாசஸ் பண்ணாங்க டென்மார்க்கு ஸோ இதுலேருந்து தெரியுத ஃபிஃப்டி டூ பர்சன்ட் இங்கிலாண்டு இருந்தது ஸோ ரைட்ஃபிளி நூற்றி நாலாவது நிமிஷத்தில் அவர் கேன் கோல் போட்டார் அது ரொம்ப நல்லா இருந்தது இப்போது சில இம்பார்டன்ட் விஷயம் சொல்லணும்னா டென்மார்க் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் ஹீரோ ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் பேர் இருந்தால் திஸ் வில் பி தர் நெக்ஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு டென்மார்க் இந்த டோர்னமெண்ட்டில் ஓப்பனிங் ரெண்டு கேம் தோத்துட்டாங்க தோத்துட்டு இந்த நிலமை ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கன்னா திஸ் இஸ் பென்டாஸ்டிக் அப்புறம் இங்கிலாண்டு வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு கோல் கூட இதை நேர்த்தா ஃபஸ்ட்டு கோல் கன்சீட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ரெக்கார்டு இந்த டோர்னமெண்ட்டில் பதினோரு ஓன் கோல் ஆகிருக்குங்க ஆமாம் ஓன் கோல்னு ஒரு பிளேயர்னே இருந்திருந்தால் அவருக்கு கோல்டன் போட்டு கொடுத்துடலாம் ஜாஸ்தி கோல் அவர் தான் போட்டிருக்காரு ஓன் கோல் சம்டைம் கிரிக்கெட்டில் நடக்கும் எக்ஸ்ட்ராஸ் நிறையா இருக்கும் பார்த்துருப்பீங்க முப்பத்தி ரெண்டு ஆல் அவுட்டில் நடந்ததுன்னு கூட நினைக்கிறேன் நான் எக்ஸ்ட்ராஸ் நிறையா இருக்கும்போது எக்ஸ்ட்ராஸ் ஒரு பிளேயராக இன்றைக்கி போட்டிங்கன்னா அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி ஓன் கோலே ஏகப்பட்ட ஓன் கோல் விழுந்திருக்கு பதினோரு கோல் ஸோ மொத்தத்தில் எண்டுக்கு வந்துட்டுருக்கு இட்டலி இட்டலி இந்த 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 டென்மார்க்கு ஐயாயிரம் ஃபேன்ஸ் அலோவ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐம்பத்தஞ்சாயிரம் ஃபேனுக்கு முன்னாடி ஐயாயிரம் ஃபேன் ஒன்றும் பண்ண முடியாது கலகலன்னு இருந்தது ஸோ டு மீன்ட்டுமே ஒன் சண்டே டென்மார்க் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அவங்களுக்கிற ஓப்பனிங் மேட்ச்சில் கூட ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அது ஒரு சேட் திங் இஸ் ஓகே நான் இங்கிலாண்டுக்கு இது வெம்பிளியில் இன்னும் ரெக்கார்டு இருக்குது கடந்த பதினாலு மேட்சை அவங்க தோக்கவே இல்லை பதினாலு மேட்சில் பன்னெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு மேட்ச் ட்ரா ஆச்சு ஸோ அவங்களுக்கு ரொம்ப லக்கி கிரவுண்ட் நான் வெம்பிளிக்கு இந்த கிரவுண்டு வெம்பிளி தான் வந்து யாருக்குமே அது இப்போ சிஎஸ்கேக்கு எப்படி சேப்பாக்கு மும்பைக்கு எப்படி வெங்கடேஷ் ஸ்டேடியம் மாதிரி இங்கிலாண்டில் வந்து வெம்பிளிக்கு மட்டும் யாருக்குமே ஓன் கிரவுண்டு அது காமன் கிரவுண்டு அது அந்த மாதிரி புகழ் பெற்றது அது ஸோ இது வரைக்கும் இங்கிலாந்து பதினாலு மேட்ச்சு லைனாக லாஸ்ட்டில் எப்போயுமே தோக்கலை பதினஞ்சாவது மேட்ச் இட்லிக்கு எதிரே என்ன ஆகுன்னு பார்க்கணும் பட் எனிவே இங்கிலாண்டு டூ டென்மார்க் ஒன் இங்கிலாண்டு டுப்லே இட்டலி ரெண்டு மேஜர் நேஷன் போன வேர்ல்டு கப் விளாடாத இட்டலி இங்கிலாந்து மேஜர் டூர்னமெண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஜெயிக்காதே இங்கிலாந்து ரெண்டு பேரும் கிளாஷ் க்ளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அதோட ரிவ்யூ எடுத்துகிட்டு நான் அப்புறம் வரேன் இப்போயே வளவலைன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் என்ன இருந்தாலும் கீழே தெரிவிங்க நான் அதுக்கு பதில் போடுறேன் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்